வெல்கம் டு கிக் ஹோஸ்டல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண் சட்டி மீன் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அரை கிலோ நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அயில மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். தரவு ஒரு உருண்டை புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீஸு. அப்புறம் பச்சை மிளகாய் மூணே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஏதாவது மசாலாவை நீங்கள் மீன் குழம்பு மசாலா எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டில் உள்ள மசாலாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்புக்கு அந்த மீனுக்கு என்னென்ன போட்டு நம்ம செஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது மூணையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே மிக்ஸ் பண்ணி இது ஊற வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நல்லா ஊற வைங்க. அந்த மீன்குள்ளே எல்லாத்துலேயுமே இந்த மசாலா எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லா இதுலேயுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சாலே போதும். ஏன்னா அந்த மசாலா மட்டும் அதுக்குள்ளே சேரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த புளியை வந்து மண் பாத்திரத்தில் ஊற்றுறோம். ஸோ புளிக்கு நிறைய நீங்கள் மீன்குள்ள வச்சா உங்களுக்கு பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி எடுக்கிறேன். அந்த தக்காளி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாக நல்லா மசிக்கிறோம். ஓகேவா, நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அப்படியே. ஏன்னா நார்மலாக மீன் குழம்பு நம்ம எல்லாமே கட் பண்ணி தான் போடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். இது வந்து வில்லேஜ் சைடில் பண்ணுறது, எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் மண் சட்டியில். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு வச்சுருந்தாலும் அதை கீறி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மாங்காய் போடுறோம். மாங்காய் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காய் இப்போ நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, சின்ன வெங்காயம் வந்து வச்சுருக்கேன் 20 காண். ஏன்னா அதுதான் டேஸ்ட்டு மீன் குழம்புக்கு. இப்போ வந்து மஞ்சள் தூள் போடுறோம் நம்ம. அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் போடுறோம். அப்புறம் மல்லித்தூள் போடுறோம். ஸோ வந்து உங்களுக்கு மல்லித்தூள் வந்து வீட்டு மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபிஷ் கறி மசாலா எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் உள்ள நீங்கள் பொடி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல மசாலா எல்லாம் போட்டு, ஸோ அதை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா அப்படியே நிற்கும். அந்த மீனெல்லாம் அப்படியே ஒட்டும் இந்த மசாலா எல்லாமே. இப்போ வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் பூண்டு எடுத்துருக்கோம்ல, நம்ம வந்து ஒரு 15 புல் பூண்டு எடுத்துருக்கோம். அந்த பூண்டை வந்து இடித்து போடுங்க, அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இடித்து நான் வச்சுருக்கேன் அந்த பூண்டை. இப்போ இந்த பூண்டை வந்து இடித்து அதுக்குள்ளே போட்டுறோம். இப்போ வந்து என்னென்னா, அடுப்பில் நல்லா வந்து வச்சு கொதிக்க விட்றோம் நம்ம.
நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் எல்லா இதுலேயும் சேரணும். இப்போ வந்து நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீனை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து என்னென்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் அரைச்சதை விட தேங்காய் பால் ஊற்றி செய்கிற மீன் குழம்பு சுவை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா நல்லா போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து வந்து நான் என்ன பண்ணுன்னா கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னென்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பிலெலாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். நான் கடுகு போட்டுட்டேன், வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டேன், இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ கம கமக்க நல்ல சூப்பரான நம்மளுடைய கிராமத்து மீச்சட்டி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.